பனிப்பாறையால் உறைந்த ஆர்டிக் பெருங்கடலில் 5 நாட்களாக சிக்கி தவித்த நாய்க்குட்டி ஒன்று அதன் உரிமையாளரிடம் சேர்க்கப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆர்டிக் பெருங்கடல் உலகத்தில் உள்ள 5 பெருங்கடல்களுள் ஒன்று. வடதுருவத்தில் அமைந்துள்ள ஆர்டிக் பெருங்கடல் உலகின் 5 பெருங்கடல்களில் மிகச் சிறியது மற்றும் ஆழமற்றது. இந்த பெருங்கடலானது ஐரோப்பா, ஆசியா, வட அமெரிக்கா ஆகிய 3 கண்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. ஆர்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதி ஆண்டு முழுவதும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கும். அதிலும் குளிர்காலத்தில் முற்றிலுமாக பனிக்கட்டிகள் உறைந்து பனிப்பிரதேசமாகவே காட்சியளிக்கும். தற்போது ஆர்டிக் பெருங்கடலின் மேற்பரப்பு பனிக்கட்டிகளால் உறைந்துள்ளதால் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பனிப்பாறைகளை அகற்றுவதற்காகவே அலெக்சாண்டர் சன்னிகோவ் என்ற பிரத்யேக கப்பல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் ஆர்டிக் பெருங்கடலில் உறைந்துள்ள பனிப்பாறைகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதில் பணிபுரியும் ஆளுமிகள் நாய்க்குட்டி ஒன்று பனிப்பாறைகளுக்கு இடையே சிக்கி தவிப்பதை கண்டனர். அதனை காப்பாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்ட மாலுமிகள் கப்பலில் இருந்த ஏணிப்படிகளை இறக்கி பணியில் சிக்கி தவித்த நாய்க்குட்டியை பத்திரமாக மீட்டனர். மேலும் அதன் உரிமையாளரிடம் சேர்க்கும் முயற்சியிலும் இறங்கினர். இதற்கிடையே காணாமற் போன ஐகா என்ற தனது 1 வயதான நாய்க்குட்டியை கடந்த 5 நாட்களாக உரிமையாளர் தேடி வருவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பனிக்கட்டிகளுக்கிடையே சிக்கி தவித்து காப்பாற்றப்பட்ட நாய்க்குட்டி ஐகா உரிமையாளரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது.